सूपर नईसा सांबार पुड़ी ना वो कलर वाणा नम्बर नेचुल कलर पोदन उ ना रेड कलर वाणा नहीं काश्मीर मिगूल इलाटा काश्मीर मिगकणुंग नहीं मारे वीटल तयारी सापड़ उड़मुके रोम ना इन अड़ सार पड़ी यार से सापे सांबार वे साप्टी एपड़ी ना नाजे कमेंट पड़ूंग लाइक पड़ूंग शेर पड़ूंग सब्सक्रेबूंग सब्सक्रेबर के विवेश रोम रोम नंबर इन आदर को शेर पड़ी विड़ें अस्सलामुअलैकुम अस्सलामुअलैकुम समेल एपड़ी पाला ना ना पिनेला स्कूल पेटांगा एल सापा लंजा कटी कुछ इतना भीमा वो पड़पोना सांबार पड़ी पड़ी पोरे अभी वागू पाकल और आला एड़े मल नहींकल अब कार्ला मिग இல்லை உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா சம அளவு எடுத்துக்கிடுங்க காம்பை ஆஞ்சிக்கிட்டு இங்கே பாருங்கள் இதே மாதிரி காம்பெல்லாம் ஆஞ்சிக்கிட்டு இந்த தனியா ஒன்று எடுத்திங்கன்னா இதுக்கு ஒன்று எடுத்துக்கலாம் ரொம்ப காரம் வேணும்னா நான் முக்கால் வாசி தான் எடுத்திருக்கேன் காரம் கம்மியாக போதும்னு இப்போ வந்து இது ரெண்டே நல்லா வறுத்தரலாம் அது கூட காஞ்ச கருவேப்பிலை இங்கே பாருங்கள் இதை வந்து நம்மளுக்கு கங்கு நாங்கள் இருக்க இடத்துல நிறைய கருவேப்பிலை கிடைக்காது காய்கறி கடைக்கு போனால் தான் கருவேப்பிலை கிடைக்கும் அதனால் நான் கிடைக்கும் போது வாங்கி வீட்டுக்குள்ளேயே ஒரு தட்டில் போட்டு காயை போட்டு வச்சுப்பேன் நான் ஏற்கனவே வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் இதுவும் இப்போ எல்லாம் மூனை போட்டு வறுத்தலாம்னு இது காஞ்சது தனியா எல்லாம் சிம்மில் வச்சே வறுக்கணும் அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப அடுப்பை கூட்டி வச்சலாம் செய்ய வேண்டாம் இது மூனையும் வறுத்துக்கிட்டே இருக்கலாம் மல்லியல பாருங்க பொரிஞ்சி சவுண்ட் வருது நல்ல வாசனே வருது மிளகாய் கருவேப்பிலை மல்லி எல்லாமே நல்ல சூப்பர் வாசனை வருது இது நல்லா நம்ம வறுத்துட்டா இப்ப தட்டல கொட்டிரலாம் எந்த அளவுக்கு தனியா எடுத்தோமோ அதே பாதி துவரம் பருப்பு அப்புறமா பாருங்க சவக்க வறுத்தாச்சு நாம இத எடுத்துட்டு கொஞ்சோண்டு அரிசி வறுக்கலாம் கடாய் வந்து நல்லா காஞ்சி இருந்துச்சுன்னா பச்சரிசி போடுறேன் இது வந்து சும்மா ரெண்டு ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் அதெல்லாம் நல்லா திக்காகவும் இருக்கும் சாம்பார் கொஞ்சம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதெல்லாம் போட்டோம்னா நம்ம குழம்பு தூளுக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க இதுக்கு மேலே தான் நம்ம வந்து வெந்தயம் கடுகு பெருங்காயம் எல்லாம் போடுவோம் சட்டி நல்லா காஞ்சோடனே உடனே உடனே வறுந்துருச்சு பாருங்க நான் பொரியுது பாருங்க அரிசி கூட பாருங்க பொரிஞ்சிருச்சு எனக்கு இந்த அடுப்பு வந்து சிம்மில் எரியுது ஃபஸ்ட் அடுப்பு அதனாலயே நான் வந்து ஈஸியாக இருக்கு எனக்கு வறுக்கிறதுக்கும் கூட்டணும் குறைக்கணும் ஒன்றுமே கிடையாது அது ஒரு நாள் நல்லா எரியுது ஒரு நாள் ஸ்லோவாக எரியுது அது கொஞ்சம் கடைக்கு கொண்டு கொண்டு பேர் நல்ல வெள்ளையாக பொரிஞ்சிருச்சு வெந்தயம் தனித்தனியாக தான் வறுக்கணும் ஏன்னா நமக்கு வந்து செவந்துடும் ஒன்று பொரியும் ஒன்று பொரியாது இது தனித்தனியாக வறுத்தோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் மனமாக இருக்கும் நம்ம வீட்டிலேயே செய்கிறனால விலை காசு நிறைய ஆகாது நம்ம எப்பவுமே அஞ்சலி பெட்டியில் வெந்தயம் கடுகு ஜீரகம் எல்லாம் வச்சுருப்போம் மிளகா காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு அதே மாதிரி தான் அதை எடுத்து நம்ம அப்படி தாளிச்சிட வேண்டிதான் தனியா வாங்கினா போதும் தனியா கூட வாங்கி வச்சுருப்போம் நம்ம பெருங்காயம் பாருங்கள் இல்லை ஒட்டிப்பு இருக்கு சூட்டில் பாருங்க இப்படி தெரிக்குதுல்ல அப்போ எடுத்துடணும் கடுகு கடுகு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க நீங்கள் நல்லா பொரிச்சிருங்க கறியை விட்டுறாதீங்க ஆனால் கசக்காது கடுகு கூட கசக்காது
பாருங்க இப்படி பொரிஞ்சு சவுண்ட் கேக்குதா தெரிக்குதா இப்போ எடுத்துறோம் இவ்வளவு பெரிய பெருங்காயம் போட்டுக்கலாம் சூட்டிலே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுறோம் இப்போ எல்லாம் நம்ம வறுத்தறலாம் இது கூடவே மல்லி தோரம்பருப்பு அரிசி காஞ்ச மிளகாய் வெந்தயம் கடுகு பெருங்காயம் ஜீரகம் கருவேப்பிலை சாம்பார் பொடி ரெடி இதை ஆற வச்சு நம்ம பொடிச்சிட வேண்டியதுதான் ஜீரகம் நல்லா வாசனை வருது பொரிஞ்சிருச்சு நம்ம இந்த பெருங்காயத்தை கட்டி மாதிரி இருந்துச்சுல இதை வந்து இப்படியே கவர்க்குள்ளே போட்டு ஒரு கல்லை வச்சு உடச்சோன்னா எப்படி சப்பையாயிடுச்சு இப்போ சீக்கிரம் பொரிஞ்சிடும் இப்படி திருப்பி திருப்பி நம்ம இதை போட்டுகிட்டே இருந்தோம்னா பொரிஞ்சிடும் உடச்சேன் உடைய மாட்டேங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இதுக்கெல்லாம் கல் மாதிரி ஆகும் அப்புறம் நம்ம பிச்சு எடுக்கலாம் பிச்சு எடுக்க வரல அப்போ நான் நினச்சதான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கல் மாதிரி ஆயிடுச்சு உடச்சோன்னு வந்துடுச்சு இப்போ பாருங்க அடி பொங்குது ஒரு ஸ்பூன் மிளகாய் மிளகு மிளகு நல்ல மிளகு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க நல்ல மிளகு நம்ம அங்கே மெட்ராஸில் மிளகு அப்படின்னு சொல்லுவோம் பெருங்காயம் தாங்க நமக்கு நல்லா இன்னும் பொரியணும் இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆறணும்னா பொடிச்சுக்கிட்டு பொடி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டுறேன்